Hi viewers, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் பிடிச்சமான சிக்கன் பிரியாணி தான் செய்ய போறோம் மகிழினி சேனல்ல. ஏற்கனவே நம்ம பாத்திரத்துல சிக்கன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம். இன்னைக்கு நம்ம குக்கர்ல செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ நம்ம சிக்கன் பிரியாணி குக்கர்ல பண்றதுக்கு 1/2 கிலோ அரிசிக்கு 1/4 கிலோ சிக்கன் எடுத்து வச்சிருக்கேன். நீங்க 1/2 கிலோ அரிசிக்கு 1/2 கிலோ சிக்கன் கூட போடலாம். எப்பனாலும் செஞ்சுக்கலாம். சிக்கன் கொஞ்சம் அதிகமா வேணும்னா நீங்க 1/4 கிலோ எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிரலாம். நம்ம குக்கரை வச்சாச்சு பாருங்க அடுப்புல. அது ஹீட் ஆயிட்டு கொஞ்சம் இப்ப நம்ம தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கலாம். நீங்க எண்ணெய் மட்டும் ஊத்தாம அதுல ஒரு ஸ்பூன் நெய் கூட நீங்க ஊத்திக்கலாம். நெய் புடிச்சிச்சுன்னா நீங்க நெய் ஊத்திக்கோங்க. இப்ப பாருங்க இதுல பிரிஞ்சி இலை 2 இலை எடுத்து வச்சிருக்கேன். பட்டை கொஞ்சோண்டு சின்ன சின்னதா எடுத்து வச்சிருக்கேன். முந்திரி பருப்பு கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன். 3 ஏலக்காய், அன்னாச்சி பூ வந்து 1/1, ஜாய்பத்ரி 1/1, கல்பாசி கொஞ்சம், ஒரு மராத்தி மொக்கு, ஒரு ஷாஹி ஜீரா கொஞ்சோண்டு எடுத்து வச்சிருக்கேன். அரை ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். இது அப்படியே இதுல போட்டுடலாம். இப்ப நம்ம அதெல்லாம் போட்டதுக்கு அப்புறம் ஒரு பெரிய சைஸ் பல்லாரிய கட் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க. அந்த பல்லாரி அப்படியே உள்ள போட்டுடலாம். உள்ள போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம வந்து பாத்திரத்துல சிக்கன் பிரியாணி செய்யல. ஜாகி சீரா வந்து அரிசியோட போட்டு வேக விட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த அரிசி வந்து பிரியாணியில் போடுவோம். நம்ம இதை வந்து அரிசி வேக வைக்காதனால குக்கர்லேயே போட்டாச்சு. இப்போ இதில் ரெண்டு பச்சை மிளகாய் தீவி வச்சுருக்கேன், அதை போட்டுடலாம். கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நம்ம நல்லா வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக ப்ரௌன் கலரில் மாறணும் பிரியாணிக்கு, அப்போ தான் சூப்பராக இருக்கும். நான் ஏற்கனவே பிரியாணி வந்து பாத்திரத்தில் செஞ்சு போட்டிருக்கேன். அந்த லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன், பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்க நமக்கு நல்லா வெங்காயம் ப்ரௌன் கலரில் வந்துட்டு இந்த நேரத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு உள்ளது போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன், ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நமக்கு நல்லா பச்சை வாசனை போகணும். அந்த பச்சை வாசனை போகையிலே நம்ம என்ன செய்யலாம், புதினா இலை ஒரு கையில் பிடிச்சா எவ்வளோ இலை வருமோ அந்த அளவுக்கு புதினா இலை போட்டுக்கோங்க. அதேமாரி நம்ம ஒரு கை ஃபுல்லாகவே மல்லி இலை போட போகிறோம். இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்டோட இந்த மல்லி இலை புதினா இலவும் நல்லா வதங்கி வந்துடும். இப்போ நமக்கு எல்லாமே நல்லா வதங்கி வருது. இப்போ கீழே லைட்டாக அடி பிடிக்கிற மாதிரி இருக்கு பாருங்க. இந்த நேரத்தில் நம்ம தக்காளியை உள்ளே போட்டுடலாம். ரெண்டு தக்காளி வெட்டி வச்சுருக்கேன், ரெண்டையும் போட்டுருங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. வேகிறதுக்கு நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். அப்புறம் பத்தலைன்னா கடைசி தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம இந்த தக்காளி வேகிறதுக்கு கொஞ்சம் அடுப்பை கம்மி பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் நமக்கு இந்த கீழே இஞ்சி பூண்டு விழுது ஒட்டினது பூரா நல்லா அந்த தக்காளியோட சாரில் எல்லாம் நல்லா ஆகும். இப்போ நமக்கு எல்லாமே நல்லா வதங்கி அமிங்கிட்டு பாருங்க. இந்த நேரத்தில் நம்ம மசாலா தூள் சேர்த்துடலாம். இப்போ பாருங்க நான், உங்களுக்கு உரப்பு அதிகமாக வேணும்னா ஒரு ஸ்பூன் மிளகா பொடி போடுங்க. நான் 3/4 ஸ்பூன் தான் போட போகிறேன். உரப்பு அதிகமாக வேணும்னா ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் தனியா தூள். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ நம்ம வீட்டிலே அரைச்சி வச்சுக்கிட்ட பிரியாணி மசாலா போட போகிறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக நான் சீக்கிரம் போடுறேன் உங்களுக்கு. இதுலேயும் நமக்கு கொத்தமல்லி மிளகு எல்லாமே இருக்குது. இப்போ நம்ம இதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 100 கிராம் தயிர் வச்சுருக்கேன், அதை அப்படியே ஊற்ற போகிறேன். தயிர் புளிப்பாக இல்லைன்னா உங்களுக்கு நீங்கள் எலுமிச்சம்பழம் சேர்த்துக்கோங்க. தயிரே ரொம்ப புளிப்பாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக எலுமிச்சம்பழம் சேர்க்க வேண்டாம். இப்போ நான் எனக்கு புளிப்பு இல்லாத தயிருங்கிறதுனால நான் ஒரு எலுமிச்சம்பழத்தை புளிஞ்சு வச்சுருக்கேன், அதை ஊற்றிக்கிறேன். இப்போ நம்ம அந்த எலுமிச்சம்பழத்தையும் நல்லா கிளறி விட்டாச்சு பாருங்கள். கிளறி விட்டுட்டு அலசி வச்சுருக்க சிக்கனை போட்டுடலாம். சிக்கனை போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. இந்த மசாலாவோட இந்த சிக்கன் வந்து நல்லா வெந்து வரணும்.
இப்போ நம்ம நல்லா கிளறி விட்டாச்சு. சிக்கன்ல உள்ள தண்ணி நல்லா விட்டு வரும். கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிரலாம். இப்போ நமக்கு 5 நிமிஷம் ஆயிட்டு மூடி ஓபன் பண்ணி பார்த்தறலாம். பாருங்க சிக்கன்ல இருந்து எவ்வளவு தண்ணி விட்டுருக்கு பாருங்க. இப்போ நமக்கு இந்த மசாலாவோட நல்லா வெந்துச்சு சிக்கன். நம்ம வந்து பாஸ்மதி ரைஸ்க்கு எந்த கிளாஸ்ட் அரிசி எடுக்கோமோ அதே கிளாஸ்க்கு ஒரு கிளாஸ்க்கு 1.5 கிளாஸ் தண்ணி ஊத்தணும். நான் இப்போ தண்ணி அளந்து வச்சிருக்கேன் பாருங்க, ஊத்திடுவோம். ஊத்திட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ நம்ம தண்ணியெல்லாம் ஊத்துனதுக்கு அப்புறமே உப்பு செக் பண்ணலாம். இப்போ நம்ம அரிசியவும் போட்டுடலாம். இந்த தண்ணியில் வந்து கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்கு நமக்கு இப்போ இந்த மசாலாவில், அதனால உப்பு போட்டுடலாம். உப்பு போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ பாருங்க அரிசியை நல்லா கழுவி வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க, நல்லா கழுவிட்டேன் நான். இப்போ நம்ம குக்கரில் போட்டுடலாம் அரிசி. இப்போ நான் அரிசியை போட்டாச்சு, கொஞ்சம் மல்லியில் தூவி விட்டுக்கோங்க. நீங்கள் இந்த நேரத்தில் இதில் நெய் ஊற்றணும்னு நினச்சா மேலே நெய் ஊற்றிக்கலாம், சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம். ஒரு 2 விசில் மட்டும் விட்டால் போதும், அதுக்கு மேலே விட வேண்டாம். அப்புறம் அரிசி வந்து குழஞ்சிரும், 2 விசில் போதும். இப்போ நமக்கு குக்கர் வந்து 2 விசில் வந்து அந்த ஏரெல்லாம் கம்ப்ளீட்டாக அடங்கிட்டு பாருங்கள். நம்ம இப்போ ஓப்பன் பண்ணிடுவோம் பாருங்கள். குக்கர் வந்து கொஞ்சம் சின்ன குக்கருங்கிறதுனால நமக்கு மேலே வரைக்கும் ரைஸ் இருக்குது. சூப்பரா வந்திருக்கு பிரியாணி. பவுல்ல பாருங்க, சிக்கன் பீஸ் எல்லாம் நல்லா வெந்துட்டு, நம்ம ஏற்கனவே பாதி வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம போட்டோம். பாருங்க பிரியாணி பாருங்க, நல்லா சூப்பரா வெந்திருக்கு. பீஸும் நமக்கு நல்லா பாருங்க நல்லா வெந்திருக்கு. குக்கரில் நீங்கள் பாஸ்மதி ரைஸ் தான் வைக்கணும்னு இல்லை, நம்ம டெய்லியுமே வீட்டுக்கு சமையல் பண்ணுற அரிசியிலேருந்து கூட நம்ம பிரியாணி செய்யலாம். இது மாதிரி சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். ஹாய் யுவர்ஸ், இன்றைக்கி நம்ம சிம்பிளாக குக்கரில் எப்படி சிக்கன் பிரியாணி செய்யுதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மகிழ்ச்சி சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.